தமிழகத்தில் தற்போது டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி வருவதால் பல மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்து வருகின்றனர். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல மருந்தாக கருதப்படும் நிலவேம்பு கஷாயம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் நிலவேம்பு பொடி அதிகமாக தேவைப்படுகிறது. இதனை பயன்படுத்தி சிலர் போலியான நிலவேம்பு பொடியை தயார் செய்து விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. போலியான நிலவேம்பை பயன்படுத்துவதால் எந்த ஒரு நன்மையும் ஏற்படுவதில்லை. இதை பயன்படுத்துவதால் மக்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். போலியான நிலவேம்பு பொடியை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.